பேஷண்ட் வீட்டு அட்ரஸ்லாம் கொடுக்க முடியாது சார். மேடம் ப்ளீஸ் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க, நான் பெரிய ப்ராப்ளத்தில் மாட்டிருக்கேன். அவர் அட்ரஸ் கொடுத்தீங்கன்னா என் வேலை போயிடும் சார், ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. அண்ணே வணக்கண்ணே. அண்ணா மாமா, நான் மதுரை பேசுறேன் மாமா. அர்ஜென்ட்டா ஒரு ஆட்டோ நம்பர் ட்ரேஸ் பண்ணு மாமா, ரொம்ப அர்ஜென்ட் மாமா. மாமா தலை போற மேட்டர் ப்ளீஸ். ஐயோ உங்க ஆட்டோ சொல்ற மாதிரி 2000 மாமா ப்ளீஸ் மாமா. TN02AL5589. போய் பாருங்க. எதுக்கு ஃபாலோ பண்ற அண்ணே? என்ன ஞாபகம் இருக்கா? தெரியல அண்ணே. நீங்க தான இந்த ஆக்சிடென்ட் அண்ண பொண்ண வண்டியில கூட்டிட்டு. அன்னைக்கு ஆரம்பிச்ச தலைவலி. போலீஸ்கார டெய்லி வந்து இந்த காரா அந்த காரான்னு கேள்வி மேல கேள்வி கேட்டு உயிர் எடுக்கிறான். அண்ணா அந்த பொண்ணு வீட்டு அட்ரஸ் தெரியுமா? தெரியாது. என்னது இதை வாங்கிட்டு கொஞ்சம் அட்ரஸ் சொல்லுங்கண்ணா. டேய் போட, ஆட்டோக்காரனை இடைச்சவனா? காசு நீட்ட, நமக்கு 500 போதும் ஒரு நாளைக்கு. அதை நான் சம்பாரிச்சுக்கிறேன், முதல்ல இடத்த காலி பண்ணு. நான் சார் என்ன நினைச்சுங்க, தப்பு தானே? என்ன பண்ணுவோம் தெரியாம பண்ணிட்டான். டேய் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? ஆளால காசு நீட்டீங்க, நீடா 1000 ரூபாய் நிட்டுற, அந்த பொண்ணு அப்பா வந்து 10000 கட்ட நிட்டுறான், நான் பிச்சைக்காரனா? அவர் எதுக்கு காசு கொடுத்தாரு? அந்த ஆளுக்கு பேய் பிடிச்சி போச்சு, அவன் பொண்ணை கொண்டவனா கண்டுபிடிக்கணுமா? காலங்காத்தால 6 மணிக்கு வந்து என்ன காரு என்ன கலர் என்ன நம்பர்னு போலீஸ்கார மாதிரியே கேள்வி கேட்டு தாலி அறுப்பான். 2 நாள் ஆளை காணும், இப்போ நீ வந்துட்டா. ப்ளீஸ்ண்ணா கொஞ்சம் பிரிய மனசு பண்ணுங்கண்ணா ப்ளீஸ்ண்ணா. என்ன துட்டு வேலையா காலை பிடிக்கிற? ப்ளீஸ்ண்ணா அவர் அட்ரஸ் சொல்லுங்கண்ணா. அண்ணா ப்ளீஸ் நான் சொல்லணும். திருச்சிலும் ரயில்வே ஸ்டேஷனுக்கு முன்னால ஒரு ஐஸ் ஃபேக்ட்ரி, அந்த ஆள் தான். ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா, போங்க. அண்ணே இந்த ஐஸ் ஃபேக்டரி ஓனர் இல்லையா? எதுக்குடா இவ்வளவு தூரம் வந்த? சும்மா வேடிக்கை பாக்குறதுக்கா? என்னடா பண்ண சொல்ற, அந்த ஆளு மைண்ட் கிடக்குறாரு, இந்த பொண்ணுக்கு சமாதி கட்டுறாங்க, அந்த பொண்ணு போச்சிருக்காங்கடா. அதனால அதனால தான் உன் வீட்டுல இருக்கா? அந்த பொண்ணை எரிச்சிருந்தா உனக்கு எதுவும் நடந்திருக்காது. இப்ப என்னடா பண்ண முடியும்? அந்த புறத்தை வெளியெடுத்து எரிக்கணும். தப்புடா, அவங்க அப்பா பண்ணதான தப்பு, பொண்ணத்தை பப்ளிக் செமிட்ரியில் தானே புதைக்கணும், அதான ரூல். டேய் நமக்கு தான்டா அது போனோம், அந்த மனுஷன் பெத்த மகடா. அந்த பொண்ணு முகத்தை பாத்தீங்கன்னாடா? ஹாஸ்பிட்டல்ல படுத்திருக்கவங்க அம்மா முகத்தை பாத்தியா?
தாத்தா எறிய விட்டாரே ஏயா போச்சா அதுக்கு அங்க நீ யாரா நான் பக்கத்துல குடி இருக்கோம் நீ என்ன பண்ணலாம் நாங்க போ சும்மா இருக்குமா டேய் டேய் உடுறா டேய் உடுறா டேய் அட பாவி மஞ்ச மஞ்சடா டேய் இப்படி கலரே தோட்டலா போறா டேய் ஏய் நான் பெத்த மவுடா உங்க சொந்த ஒன்னு விட்டு போயிருக்கானே டேய் வேணடா அது என் மவுளுடைய ஜமதிடா டேய் சாமி டேய் சாமி கொடுங்கடா அவளை விட்டுருங்கடா டேய் என்னது என் பொண்ணு ஓ வீட்டுல இருக்கா பாயா உன் பொண்ணு காட்டுறேன் அப்புறம் நீயே வந்து இழுத்துட்டு போ வா